நண்பர்களே, இந்த அந்த வெளியை அந்த பரந்த கரு மேகங்களை பார்க்கும்போது நாம் இந்த பூமியில் எவ்வளவு ஒரு புள்ளியளவு கூட இல்லை என்கிற ஆணித்தனமான உண்மையை அரைந்து அவ்வப்போது சொல்லிவிட்டு போகிறது இந்த இயற்கை. நாம் இயற்கையோடு எந்த தொடர்பும் இல்லாமல் பரபரப்பான வாழ்க்கையில் நம்முடைய இலக்குகள், குறிக்கோள்கள், கௌரவத்தை காப்பாற்றிக்கிறது, மற்றவங்க விட சொத்து அதிகமாக சேர்த்தணும், எதிர்கால சந்ததியினருக்கு சேர்த்தணும், இது மாதிரி நிறைய இலக்குகள் வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு என்ன நோக்கத்துக்காக இந்த மனித ஜீவன் பிறப்பு எடுத்ததோ நிச்சயமாக அதை விட்டுட்டு மற்ற அனைத்து வேலைகளையும் இந்த உடல் தான் என்ற அந்த தன்முனைப்பு செஞ்சிட்ருக்கு. இந்த இயற்கைக்கு எந்த விதமான அவசரமும் இல்லை, அது மிக பொறுமையாக தனது அனைத்து வேலைகளையும் செஞ்சிட்ருக்கு. மனிதனுக்கு அவசரம் 58 வயசுக்குள்ளே சம்பாதிக்கணும், ரிட்டையர்மெண்ட் ஆகிற அந்த 58 வயசுக்குள்ளே தன்னுடைய தான் எதையெல்லாம் நிரூபிக்க வேண்டுமோ எல்லாத்தையும் நிரூபிச்சாகணும், அதுக்கு மேலே சொத்து சேர்த்தாகணும், அதுக்கு மேலே அவனுடைய வாழ்க்கையில் அவன் நிறைவேறாத ஆசைகளையெல்லாம் 58 அந்த வயதுக்கு மேலே நிறைவேற்றியாகணும். இந்த மாதிரி பல்வேறு விதமான அவனுக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பரந்த வெளியை பார்க்கும்போது இது அந்த நோக்கத்துக்காகத்தான் நம்ம இந்த பூமி பந்தில் நம்ம பிறக்கப்பட்டிருக்கோமா, அதோட உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சிந்திப்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் வாய்ப்பும் இல்லாமல் நம் இயற்கையிலிருந்து வெகு தொலைவில் விலகி சென்றுட்டே இருக்கிறோம். அதனால தான் நமக்கு எந்த ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்களுமே நமக்கு அந்த நுட்பத்தை புரிய வைக்கிறதே இல்லை. ஏன்னா இந்த மீடியா, சோசியல் மீடியா, அதை சார்ந்த அந்த கவர்ச்சிகளிலேயே மனிதனுடைய இந்த 5 புலன்களுமே அந்த உயிராற்றல் அனைத்தும் செலவாயிட்டே இருக்குது. அதனால் அவன் அந்த 5 புலன்களில் செலவாகக்கூடிய அந்த அவனுடைய உயிர் சக்தி இழப்பு ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது அதை அவன் சோர்வாக உணர்ந்து அதை தூங்கி டயர்டாகி இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டு அதுக்காக அதை ஈக்குவல் பண்ணுறக்காக அப்படியே அவனுடைய வாழ்க்கையை அவன் கழித்து விடுகிறான். நல்லா பார்த்திங்கன்னா அந்த நேரத்துலையாவது அவன் இயற்கையோடு ஒன்று இணைந்திருக்கான்னா இல்லை. அப்போ இந்த இயற்கையோடு அவனுக்கு கிடைக்காத அந்த இணைப்பு தான் இந்த பிறவி தொடர் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருப்பதற்கு ஒரு சங்கிலியாக இருக்கிறது. என்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்கள் இருக்குது, பல்வேறு திட்டங்களோடையே வாழ்ந்துட்டுருக்கான், பரவாயில்ல, நம்ம உடனடியாக எந்த மாற்றமும் செய்யவில்லை, ஆனாலும் இந்த இயற்கையை அவ்வப்போது நம்மளுடைய ஆன்மாவை கொஞ்சம் இணைச்சிட்டு அந்த இயற்கையின் சூட்சுமத்தை ஏதோ அந்த மௌனத்தாலையும் அந்த ஒரு காற்று முகத்தில் மோதி சொல்லும் அந்த காற்றின் அந்த அரவணைப்பினாலையும் அந்த இயற்கை ஏதோ ஒன்று நம்மளுடைய ஆன்மாவுக்குள் புகுந்து ஒரு விஷயத்தை கடத்தி செல்லும். அது வார்த்தைகளால் நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியாது. அந்த அனுபவங்களையெல்லாம் தாண்டி அதெல்லாம் கிடைக்காம வெறும் பணம் சார்ந்து, புகழ் சார்ந்து, செல்வாக்குகள் சார்ந்து, நம்முடைய இலக்குகள் லட்சியங்களை சார்ந்து வாழ்வது அந்த இந்த வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்கு அரிய ஒரு மிக பொக்கிஷமான வாழ்க்கை, அதை நாம் வீண் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நண்பர்களே, இந்த இயற்கையோடு இணைந்த இந்த வாழ்க்கையை நாம் அவ்வப்போது வாழ வேண்டும். முடிந்த அளவுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உள்நோக்கி சென்று நம்மை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். அந்த முயற்சி நிச்சயமாக, இது எத்தனை பிறவிகளில் நாம் இந்த முயற்சி எடுத்து தோற்று போயிருக்கோமோ நமக்கு தெரியாது, இருந்தாலும் நாம் அந்த முயற்சியை மீண்டும் எடுக்கும்போது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல விளைவு ஏற்படும். அந்த தெய்வீக தன்மையை, அந்த இருப்பு தன்மையை நிச்சயமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் நாம் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு மெனக்கெடல் செய்ய வேண்டும், சரிங்களா? அது இல்லாமல் இந்த மனதின் பின்னால் நாம் சென்றிருந்தோம்னா அந்த மனம்
பல்வேறு வகையான மாயைகளில் நம்மை அடுத்தடுத்து ஏதாவது ஒரு இணைப்பில் நம்மை மாட்டிவிட்டு போயிட்டே இருக்கும். அந்த சிக்கல்கள், அந்த வாழ்க்கை சிக்கல்கள், அந்த சிக்கல்களிலிருந்து மீண்டு வரக்கு ஒரு காலம், திருப்பி ஒரு புதிய சிக்கல், அந்த சிக்கல்களிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு காலம் அப்படின்னு வாழ்க்கையை நீண்டு கொண்டே இருக்கும். நம்மளுடைய பிறவி பயன் என்ன என்பதை கூட நம்மால் திரும்பி கூட பார்க்க முடியாமல் போயிடும். பிணைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தோம், நிலம் மீது விழுந்த பின்னே நம்மை மறந்தோம், நம் வினை மறந்தோம், இயற்கையை மறைந்தோம். எனவே நம் உள்ளுணர்வு மீண்டும் நம்மை மீட்டெடுக்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வோம். நிச்சயமாக இதை நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யும்போது நல்ல ஒரு விளைவு கிடைக்கும். வாழ்த்துக்களும் நன்றிகளும்.